ஹாய், இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆர்டிடி வந்து எப்படி ரிலேவோட கான்ஃபிகர் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிடி பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ். இது வந்து டெம்ப்ரேச்சர் மானிட்டரிங்காக யூஸ் பண்ணுறாங்க. மோட்டர், ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மாதிரி இதுக்கு வந்து டெம்ப்ரேச்சர், வைண்டிங், ஆயில் டெம்ப்ரேச்சர் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி நம்ம ரிலேவோட மேப் பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு மோட்டர் ப்ரொடக்ஷன் ரிலே எடுத்துக்க போகிறேன், REM620 ரிலே. இப்போ இந்த ரிலேவோட ஸ்கீமேட்டிக் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மூணு ஆர்டிடி கொடுத்துருக்காங்க. யூ வைண்டிங், வி வைண்டிங், டபிள்யூ வைண்டிங். ஆர்டிடி 3, 4, 5 வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு. சரி, நம்ம இப்போ பிசிஎம்முக்கு போகலாம். PCM 600 ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்ளிகேஷன் கான்ஃபிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா, அதில் அப்ளிகேஷன் கான்ஃபிகேஷனுக்குள்ளே வந்து போகலாம். அதில் போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஆர்டிடி வந்து ஒரு அனலாக் இன்புட் சிக்னல். ஸோ இங்கே வந்து இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா, இன்புட் எல்லாமே ஐஓ பேஜில் கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதே பேட்டர்னில் நம்ம இப்போ ஆர்டிடியும் அதே பேஜில் கான்ஃபிகர் பண்ணலாம். எந்த இடத்துல நம்ம கான்ஃபிகர் பண்ணுற போகிறோமோ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி, நம்ம இன்ஸ்டட் ஹார்ட் டிஸ்க் சேனல் ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, அதில் வந்து அனலாக் இன்புட் செலக்டிங் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹார்ட்வேர் மாடியூல் 1, 105 இருக்கும், அதுதான் நம்ம ஆர்டிடி. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சேனல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா AI1லேருந்து நிறையா வந்துக்கிட்டே 8 வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஏஐ வேல்யூ 3லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஏஐ வேல்யூ 1, 2 மில்லியம் ஆர்டிடி. நம்ம ஸ்கீம் படி பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்கீமில் நம்ம அதோடைய டெர்மினல் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, X105ல 9 இருக்குது. இது வந்து ஏஐ வேல்யூ 3. ஸோ நம்ம ஸ்கீம் படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம AI3லேருந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம். AI3, 4, 5, 6, 7, 8 இந்த இன்சர்ட் பண்ணிவிட்டு, இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த 3ன்றது ஸ்கீமேட்டிக்கில் இருக்கிற ஆர்டிடி 1, 4ன்றது 2, 5ன்றது 3, 6ன்றது 5, 8ன்றது 6. இப்படி கம்பேர் பண்ணிக்கணும். இது அசைன் பண்ணிவிட்டு, இதை வந்து ஒரு ப்ராப்பராக அசைன் பண்ணிங்க, ஒரு அழகாக இருக்கிற மாதிரி. நம்ம இப்போ ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து ஆர்டிடி வந்து 3லேருந்து தான் கனெக்ட் ஆகுது, 3, 4, 5. ஸோ அப்போ நம்ம ரிலேயில் எப்படி கனெக்ட் பண்ணோம், 3னா நம்ம ரிலேக்கு வந்து 5, 4னா 6, 5னா 7. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவுட்புட் அசைன் பண்ணுறது வந்து 5, 6, 7 அசைன் பண்ணுறோம். அதுக்கு அவுட்புட் லேபிள் பார்த்தீங்கன்னா, ஸ்கிமேட்டிக்கில் இருக்கிற மாதிரி இல்லைனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக ஒரு நேமிங் இந்த மூணுத்துக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். யூ ஃபேஸ் வைண்டிங், வி ஃபேஸ், டபிள்யூ அந்தமாரி வைண்டிங்னு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஆர்டிடிக்கு அவுட்புட் அசைன் பண்ணிட்டேன். ஆர்டிடியை வந்து இன்சர்ட் பண்ணி அதை அவுட்புட் அசைன் பண்ணிட்டேன். ரிலேக்கு வந்து இது வந்து அனலாக் இன்புட், நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து ரிலேக்கு வந்து அனலைஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓவர் கரண்ட் இருந்தாலுமே ஓவர் கரண்ட் பிளாக்குன்னு தனியாக ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்த ரெசிஸ்டர் வேல்யூவே வந்து அனலைஸ் பண்ணி ப்ரொடக்ஷனாக கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அந்த பிளாக் பேர் பார்த்தீங்கன்னா MAPG பிளாக். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுனா, அதேமாரி ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா MAPG பிளாக் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இங்கே 3 சிக்னல் தான் அசைன் பண்ண போகிறோம், அதனால் இந்த 3 பிளாக் எடுத்தாலே இங்கே போதும். இந்த 3 பிளாக்கில் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இன்புட்டாண்ட ஏஐ சிக்னல்னு இருக்கும். அந்த அவுட்புட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டட் அண்ட் ஸ்டார்டட்னு இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்புட்டுக்கு வந்து ஆர்டிடியோட அவுட்புட்டை வந்து நம்ம கன்ஃபியர் பண்ண போகிறோம். அதாவது அந்த அனலாக் சிக்னல் வந்து ஆர்டிடியிலேருந்து நம்ம எடுத்து இந்த இன்புட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த இன்புட் வந்து நம்ம யூஃபேஸ்
V phase and W phase இந்த மூனுத்தியும் assign மண்ணிக்கிறோம். இந்த output பாத்தீங்கனா இந்த operator னு இருக்குது பாத்தீங்களா அதுதான் நமக்கு trip இந்த starter னு இருக்குது வந்து நம்ம pickup சோ நமக்கு உங்களுக்கு pickup வேணும்னாலும் நீங்க configure பண்ணிக்கலாம் எனக்கு வந்து trip மட்டும் வேணும் சோ நான் வந்து u v w இந்த மூணு trip ஐயும் configure பண்றேன் configure பண்ணி இந்த மூணு ட்ரிப்பையும் நான் கம்பைன் பண்ணி ஒரு ஆர் கேட்டில் எது ஒன்று ஆப்ரேட் ஆனாலும் எனக்கு ஆப்ரேட் ஆகிற மாதிரி ஆர் கேட்டில் கன்ஃபியர் பண்ணிக்கிட்டேன் கன்ஃபியர் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ட்ரிப் லாஜிக்கில் அசைன் பண்ண போகிறேன் அப்புறம் இந்த ஆர்டிடி ஆப்ரேட் ஆச்சுன்னா எனக்கு எல்இடி இன்டிகேஷனுக்கும் நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ரெக்கார்டு வேணுனாலும் இந்த மாதிரி என்ன பர்பஸுக்கு என்ன லாஜிக்கில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து கான்ஃபிகரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதோட வந்து இதோடைய பார்ட் முடியாது ஏன்னா வந்து இதுக்கு செட்டிங்னு ஒன்று இருக்குது எந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்குள்ளே நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகணும்னு நம்மளுக்கு செட்டிங்ஸ் இருக்குது ஸோ நம்மளுக்கு ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு அடுத்த பார்ட் வந்து பேராமீட்டர் செட்டிங்ஸ்க்குள்ளே போவோம் அடுத்தது வந்து பேராமீட்டர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும் இந்த ஆர்டிடியை வேலை செய்யறதுக்கு பேராமீட்டர் செட்டிங்ஸில் ரெண்டு இடத்துல நம்ம செட்டிங்ஸ் போடணும் ஒன்று பார்த்தீங்கன்னா HW கான்ஃபிகரேஷன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் மாடியூல் வேல்யூ இன்புட் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் இன்புட்டில் வந்து PT 100 அந்த மாதிரி ஆர்டிடி டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும் அதேமாரி வேல்யூ யூனிட் வந்து நீங்கள் நீங்கள் செல்சியஸில் வேணுமா நீங்கள் செல்சியஸ் எந்த வேல்யூ டைமென்ஷனும் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வேல்யூ தான் காமிக்கும் அதோடய யூனிட்டு காமிக்காது அதேமாரி மேக்ஸிமம் டெம்பரேச்சர்லேருந்து மினிமம் டெம்பரேச்சர் இந்த வேல்யூலாம் இங்கே செட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்ளிகேஷன் செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் செட்டிங்ஸில் ஐஓ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம் MAPGC பிளாக் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து எங்கே எந்த வேல்யூவில் உங்களுக்கு டெம்பரேச்சரில் பிக்கப் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு கரஸ்பாண்டிங்லாம் அந்த செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆர்டிடி சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரிலே ட்ரிப் கொடுக்கும் ஸோ இது எல்லாமே கான்ஃபிகரேஷன் இப்போ 100% ஓவர் சேவ் பண்ணி ரிலேயில் சென்ட் பண்ணிவிடுங்க
நம்ம இப்போ ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். ஆர்டிடி ஆன்லைனில் மானிட்டர் பண்ணுறது இதோட இந்த வீடியோவோட என் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஆர்டிடி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.